முத நக்குது நக்கி அண்டி நல்லது கெட்டது எலிமினேஷன் டேஞ்சர் ஜோன் ஓட்டு கீட்டு அந்த டைட்டில் வின்னர் இதெல்லாம் தேடி வராது எதனால வர சொன்னா நம்மளால கேட்க முடியாது நம்மளால வர சொன்னா நம்மளே சொல்ல முடியாது பசித்தால் பயம் நின்றால் பயம் நடந்தால் பயம் ஆடினால் பயம் ஓடினால் பயம் பாடினால் பயம் எல்லா பயம் எல்லாமே கணாசுதர் பாட்டை கேட்டால் கைதில் வரும் பயம் இந்த பொண்ணு பாட்டை கேட்டால் இடிப்பில் வரும் பயம் இந்த பொண்ணு பாட்டை கேட்டால் காதில் வரும் பயம் இவரை பார்த்தாலே வருது பயம் இந்த ரேப் பாடினா ரேப்பர் போட்டு கிழித்து வரும் பயம் அவனை பார்த்தாலே தோன்றது பயம் இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கேன் தெரியல கை தட்டி காசு வாங்கிட்டு போறதை பார்த்தாலே வருது பயம் இந்த பொண்ணு மேக்கப் போற மேக்கப் மேன பார்த்தா ஒரு பயம் ஐயோ யோகி உன்னோட சித்தப்பாவை பார்த்தால் பயம் இவரை பார்த்தால் பயம் இவரை பார்த்தால் பயம் அவரை பார்த்தால் பயம் எல்லாம் போட்டி அடுத்ததாக நாங்க போட போகிறோம் சோ அதுல என்னோட டீம்ல இருந்து நான் இறக்க போகிறது ஸ்பாஞ்ச் கேக் இல்லையா கேக் மாதிரியே ஒரு கியூட் ஃபெலோ பட் தெரியல ஏன் இப்ப என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு பரவாயில்ல சூவை தான் நான் வந்து என் டீம்ல இருந்து இறக்க போறேன் மாக்கப்பா ஓஹோ ஓகே கேக்கு மாதிரியே ஒரு பையன் எங்க டீம்ல இருக்கான் அவனை இறக்க போறேன் லைட்டா அவன் மேல ஒரு பிளம்ஸ் வச்சா போதும் கேக்கு மாதிரியே இருப்பான் குனியை வச்சு கட் பண்ணிடலாம் சோ அப்படிப்பட்ட ஒரு பையன் அபிலாஷை தான் இறக்க போறேன் அபிலாஷ் அண்ட் சூக்கு தான் போட்டி நடக்க போகுது இதுல முதலாவதா பாடுறதுக்காக ஒரு பெரிய காய்த்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சுதாகர் மறைக்காதீங்க சுதாகர் சொல்லுங்க மேபி உங்களுக்கு என்ன பார்த்தோன்னே பிடிக்கல பார்க்க பார்க்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ இல்ல பார்க்க பார்க்க தான் சுத்தமா பிடிக்கல நம்மள வேணாம்னு சொல்ற பசங்க கிட்ட நம்ம போய் போய் லவ் சொல்றதுல வந்து ஒரு தனி சுபாவம் இருக்கு மகா மோதல்ல தான் காதல் ஆரம்பிக்க சொல்லுவாங்க மோதல்ல தான் காதல் வரும் மேபி இருக்கும் வேணா உங்க காதல் எனக்கு ஏன் வேணா சொல்றீங்க சு இல்ல உங்களுக்கு ஏத்தவர் அவர்தான் முத்து சிற்பி தான் எனக்கு அவர் வேணாம் எனக்கு அவர் வேணாம் எனக்கு நீங்க தான் வேணும் அது எப்படி நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணலாம் எனக்கு வேணாங்க எனக்கு கல்யாணம் ஆயிச்சு எனக்கு தான் ஆயிச்சு நாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் என்ன கல்யாணமா பண்ணீங்களான்னு சொல்றேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன் அவ்வளவுதான் சரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குல்ல அது சொல்லுங்க பிடிச்சிருக்குல்ல கை கை பிடிச்சனே இருக்கீங்க என்னன்னு கேளுமா காப்பா உங்க டீம் ஆள் நீங்க கையை பிடிச்சி எடுத்துக்கோங்க காதை பிடிச்சி எடுத்துக்கோங்க எங்களுக்கு என்ன எங்க டீம் நாங்க ரொம்ப டீசன்ட் இடுப்பதான் கிள்ளுவோம் ஓகே சரி முத்து சிரிப்பு இடுப்ப சொன்னமா நீ வேற ஓகே தம்பி ஸ்பாஞ்ச் கேக்கு நல்லா இருக்கும் டீல தொட்டு சாப்பிடலாம் தண்ணியில தொட்டு சாப்பிடலாம் தரையில் விழுந்தாலும் எடுத்து தட்டிட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மூணு நாள் கழிச்சு காஞ்சி போனதுக்கு அப்புறம் கூட எடுத்து சாப்பிடலாம் அது அந்த டீல முக்கி சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுல ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்பாஞ்ச் கேக்ல எறும்பெல்லாம் உள்ள போயிடுச்சுன்னா அது போய் அப்படியே ஹைட் பண்ணிக்கும் நல்லா ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னேன் எனி டைம் சாப்பிடுறத போய் தான் எங்க பேசுறது உழைக்கிறது எதுக்குங்க மூணு வேளை சாப்பிட்றதுக்கு தானே உழைக்கிறீங்க உழைச்சு சாப்பிடலாம் நீங்க உழைச்சு நீங்க உங்க காசு சாப்பிடணும் அத்தவங்க காசு சாப்பிட்டா எப்படி அது கரெக்ட் உங்க காசு தரணும் ஒன்னா வந்து நீங்க நான் உங்ககிட்ட ஏதாவது வாங்கி தானா பாலாஜி கிட்ட கேக்குறேன் அவங்க கிட்ட கேக்குறேன் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் சாரி தேங்க்ஸ் தான் மறந்துட்டேன் ஓகே இனிமேல் நீங்க எனக்கு வாய் கொடுக்காதீங்க நான் இது ஏய் தக்கரி தக்கரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சூப்பர் கண்ணா கலக்கற நான் இது வரைக்கும் யாருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுத்தது கிடையாது நான் வேணா உங்களுக்கு எல்லா ஷூட்லயும் ஏதாவது வாங்கி தரேன் அப்படியாவது உங்களுக்கு என்ன பிடிக்குதான்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா பிடிச்சிச்சு தெரியுதா சரி பிடிச்சிருக்கு தானே பிடிச்சிருக்கு பிரியங்கா எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்க கையு கையு விட்டு ஆ சரி பிரியங்கா பிரியங்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் இது மட்டும் எனக்கு போதுமா காப்பா இத மட்டும் வீடியோ எடுத்து போட்டு உன்ன மிரட்டிட்டு இருப்பாய் அடுத்த வாரம் என்ன சாப்பிடுறீங்க சுதா வீட்டுலயே சாப்பாடு கிடைக்குமா தெரியல அடுத்த வாரம் என்ன சாப்பிடுறீங்களா அதனாலதான் கேக்குறேன் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க நான் என் கையால இல்ல உங்க இஷ்டமா வாங்கி கொடுங்க அப்படியா என்னவா இருந்தாலும் ஓகேவா வெஜ்ஜா நான் வெஜ்ஜா எதுவா இருந்தாலும் ஓகே நல்லா அந்த பழையத வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டு கருவாட்டை நல்லா தீய வறுத்து அப்படியே பச்சை மிளகாவோட எட்டு வந்து கொடு நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறோம் கீரை குழம்புக்கு கிரீன் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டா சும்மா கிரு கிரு இருக்கும் அந்த முட்டை மஞ்சளை கார குழம்புல பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் திருக்கு மீன் மேல டீ தூள போட்டு பிரட்டி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் நாய் பிஸ்கெட்டை நக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பெடிகிரி கூட வடகிரி ஊற்றி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் ஆச்சு
தோசைய பிரியாணியோட தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சிகரெட் அட்டையில சிறுவருப்பு குழம்பு ஊத்தி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். சொல்லினேக்கிறானே, சுண்டக்கா குழம்ப மூந்து பார்த்துட்டு மூக்கு வழியா உறிஞ்சா ஒண்ணு நல்லா இருக்கும். சுடு தண்ணியில சூப்பாலிச கலந்து பிரட்டி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ரசத்தை கொஞ்சம் விஷத்தோட கலந்து சாப்பிட்டா எதுவுமே இருக்காது. சீக்கிரமா முடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காவா உள்ள இருக்க கமலா பழத்தை எடுத்து ரெண்டா வெட்டி நக்கி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஓகே, முண்டா பண்ணில முறுக்கு மாவு போட்டு அதுல ஒரு ஓட்டையை போட்டு புழிஞ்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும். வெங்காயத்தை அரிஞ்சி தொடைய சொரிஞ்சி தண்ணியை தெளிச்சு வேர்வைய அழிச்சு ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டா இன்னும் சுகந்தரமா இருக்கும். வாங்க, டைம் இல்ல. மூக்குத்தி முருக மூக்குள்ள முறுக்க விட்டு எடுத்து நறுக்கு கட்டா சூப்பரா இருக்கும். ஏங்க, மண்டையில பொரிச்ச குழம்பு ஊத்தி பரட்டி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். அடுத்த வாரம் வாங்கிட்டு வரேன். உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் மிஸ்டர் சுதாகர். ஒரு நாள் வருவீங்க, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்றேன். எப்படி அவர் என்ன வேணாம்னு சொல்லலாமா அக்காப்பா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேணாம், வெயிட் பண்றேன். கண்டிப்பா. யாரு அவர்? யாரு அவர்? தாண்டா நம்ப சூப்பர் ஸ்டாரு. ஜோரு சம ஜோரு ஸ்டைலினால நம்ப ரஜினி சார். யாரு அவர்? யாரு அவர்? தாண்டா நம்ப சூப்பர் ஸ்டாரு. ஜோரு சம ஜோரு ஸ்டைலினால நம்ப ரஜினி சார். சூப்பர் ஸ்டாரு நச்ச படம் முத்து. அடங்கப்பா அடமாப்பா பாம்பு பிடிக்க சீனு படையப்பா. ராசா எங்க ரோசா கோத்து சுட்டு போட்டு வந்த பாசா. ஒரு தடவை சொன்னாலே நூறு தடவை சொன்ன மாறிங்க. தலைவரோட ஸ்டைல பாரு சத்தியம்மா வேற மாறிங்க. போடா, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். சுதா மேடம், சிங்கம் எப்பவுமே சிங்கிளா தான் வரும் அப்படின்றது நம்ம சூப்பர் ஸ்டார். அந்த மாதிரி நீங்க கானால எப்பவுமே சிங்கிளா நின்னா கூட செமையா பாடி முடிச்சிருங்க சார். செம செம. அதை எப்படி எழுதுனீங்க இந்த பாட்டு? ரொம்ப கியூட்டா இருக்கு. நீங்க ரெண்டே நாளா எழுதின பாட்டு, ரெண்டே நாள்ல